இன்று நாம் கற்க இருக்கும் கிரியா பயிற்சி குபேர கிரியா குபேரன் என்றால் நமக்கு நன்றாகவே தெரியும் செல்வ வளத்தை குறிக்கக்கூடிய கடவுளை நாம் குபேரக் கடவுளாக சொல்வோம் பொதுவாக செல்வந்தர் என்றாலே அது பணம் சம்பந்தப்பட்டது என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் செல்வம் என்பது பதினாறு விதமான செல்வங்கள் இருக்கிறது அதாவது கல்வி செல்வம் குழந்தை செல்வம் இந்த மாதிரி பதினாறு விதமான செல்வங்கள் இருக்கிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள் நோய் நொடி இல்லாமல் நம்ம இருக்கிறதே ஒரு செல்வம்தான் அந்த மாதிரி இந்த குபேர கிரியா செய்கிறதன் மூலமாக நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் வாய்க்கும் இப்போ இந்த குபேர கிரியாவிற்கு நாம் பயன்படுத்தப்படும் முதிரை குபேர முதிரை அந்த குபேர முதிரை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி நமது மோதிர விரலையும் சுண்டு விரலையும் உள்ளங்கையில் மடித்து வைத்துக்கொண்டு மற்ற மூன்று விரல்களை இப்படி இணைத்துக் கொள்வது அதாவது ஆள்காட்டி விரல் நடுவிரல் மற்றும் கட்டை விரலை இப்படி இணைத்து வைத்துக் கொள்வதுதான் குபேர முத்திரை இப்படி வைத்துக்கொண்டு கண்களை மூடி நமக்கு ஞாபக சக்தி சிறப்பாக செயல்படுவதாகவும் அனைத்து செல்வங்களும் நமக்கு வாய்ப்பதாகவும் தலை சம்பந்தப்பட்ட தலையில் உள்ள நீர் முதலியவை சரிசெய்யப்பட்டு சைனஸ் ப்ராப்ளம் நீங்குவதாகவும் இப்படி உடல் ரீதியான பலன்கள் சொல்லிவிட்டு பிறகு அனைத்து செல்வங்களும் எனக்கு வாய்க்கிறது என்று நமது மனதிற்கு நம்ம கமெண்ட் கொடுத்துக்கணும் மனதிற்குள்ளாக இந்த மாதிரி பாசிட்டிவாக நம்ம நினச்சிக்கணும் இந்த குபேரக் கிரியா செய்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வ வளம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்தது வந்து ஞாபக சக்தி நமக்கு சிறப்பாக அமைகிறது அடுத்தது இந்த சில பேர் வந்து குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இந்த மாதிரி தீய பழக்கங்கள் இதிலிருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு சிறந்த முத்திரை பிளஸ் கிரியாவாக இது பார்க்கப்படுகிறது அடுத்தது தலையில் நீர் கோத்துக்கிட்டு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் தலை பாரம் தலைவலி இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுது அதுக்கப்புறம் சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த கிரியா செய்கிறதுனால நமக்கு சரி செய்யப்படுகிறது இந்த அற்புதமான கிரியா பயிற்சியை மறுமுறை எப்படி செய்கிறதுங்கிறத இப்ப கற்கலாம் முதலில் கண்களை மூடி தியானிக்கலாம் உங்கள் இயல்பான சுவாசத்தை கண்களை திறந்து கொள்ளலாம் இப்ப ஆள்காட்டி விரல் மற்றும் அதாவது மோதிர விரல் சுண்டு விரல் இரண்டையும் உள்ளங்கையில் மடித்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்ற மூன்று விரல்கள் அதாவது ஆள்காட்டி விரல் நடுவிரல் இரண்டையும் கட்டை விரலோடு இப்படி இணைத்துக் கொள்வது இதுதான் குபேர முதிரை கண்களை மூடி இந்த கிரியா பயிற்சி எப்படி செய்யறதுன்னா கண்களை மூடிக்கொள்ளுங்கள் எனக்கு முழுமையாக செல்வ வளம் சேர்ந்து கொண்டிருக்கிறது அனைத்து வித செல்வங்களும் நிரம்பி கொண்டிருக்கிறது என்னிடம் உள்ள தீய பழக்க வழக்கங்கள் விலகி கொண்டிருக்கிறது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் விலகுச்சுனாவே நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் செல்வங்கிறது அனைத்து விதமான செல்வங்கள் நான் ஏற்கனவே சொன்னபடி அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு வாய்க்கும் இப்படி நம்ம இந்த கிரியை வந்து ஒரு கமெண்ட் கொடுக்கறது மூலமா நம்ம மனதின் மூலமாக ஒரு அதிர்வுகளை உண்டாக்கி இந்த அகசெயல் நடக்குது இதுதான் குபேர கிரியா கண்களை திறந்து கொள்ளலாம்